தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேந்தர் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக போலியோவால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி தம்பதியினருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச வீடு வழங்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள திருவிசநல்லூரில் வசித்து வரும் அண்ணாதுரை கௌரி தம்பதியினர் இருவரும் போலியோவினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆவர் இவர்களுக்கு அனுஷ்கா என்ற ஆறு வயது மகள் அரசு பள்ளியில் முதலாம் வகுப்பு படித்து வருகிறார் இதில் கௌரி கீற்றுமுடையும் தொழில் செய்து வந்தார் அண்ணாதுரை இருசக்கர வண்டிகளுக்கு பஞ்சர் ஒட்டும் வேலை செய்து வருகிறார் இவர்கள் குடியிருக்க சொந்த இடம் இல்லாமல் திருவிசநல்லூர் அய்யனார் கோவில் குளத்துக்கரை ஓரமாக சிறிய ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தனர் இது தொடர்பாக நமது வேந்தர் தொலைக்காட்சியில் அண்மையில் செய்தி ஒளிபரப்பானது அதன் மூலம் மாற்றுத்திறனாளி தம்பதியினர் குடியிருக்க இடம் இல்லாததை அறிந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கௌரி அரசு ஒதுக்கீட்டில் ஒரு இடம் கொடுத்து வீடு கட்டித்தருவதாக உறுதியளித்தார் அதன்படி தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் பசுமை வீடு திட்டத்தின் கீழும் மதர் தெரசா பவுண்டேஷன் மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் ஆறு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய வீடு கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கலந்து கொண்டு புதிய இல்லத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் குடியிருப்பின்றி தவித்து வந்த தங்களுக்கு வேந்தர் தொலைக்காட்சி ஒலிபரப்பிய செய்தியால் மறுவாழ்வு கிடைத்ததாக மாற்றுத்திறனாளி தம்பதியினர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மழை தண்ணியா இருந்தப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி குளம் பக்கத்துல குளம் இருக்கு சேரு ஆசகதியா இருந்தது நாங்கள் வந்து எங்களை கண்டறிந்து வேந்தர் டிவிக்காரவங்க அறிமுகப்படுத்துனாங்க தமிழகம் வந்து அறிமுகப்படுத்தி இது சம்மந்தமாக மாவட்ட மறு மாவட்ட ஆட்சியர் த கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு ஃபோன் ஃபோன் அடித்து என்ன வேணும் உதவி வேணும்னு கேட்டாங்க எங்களுக்கு ஒரு இடமும் ஒரு வீடும் வேணும்னு கேட்டோம் அது சம்மந்தமாக உடனே மதத்தேச ஃபவுண்டேஷன் அவங்க இன்றைக்கி நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து நாங்கள் எந்த சூழ்நிலை இருக்குமோ அதுக்கு தகுந்த மாரி பாசல்லேருந்து கிச்சன் வரைக்கும் பாத்ரூம் வரைக்குமே நாங்கள் எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலை செஞ்சு கொடுத்துருக்காங்க வேந்தர் டிவிக்காரங்களுக்கும் மதர் தெரசா ஃபவுண்டேஷனுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கலெக்டர் த கலெக்டர் அவர்களுக்கும் ரொம்பவும் நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்தமாரி வீடு கிடைக்குன்னு நாங்கள் எதிர்கூட பார்க்கல அனைவருக்குமே ரொம்ப நன்றி